உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. சார், நான் உங்களை பத்தியோ இந்த ஜீப்பு துப்பாக்கி இதுகெல்லாம் தொலைச்சிட்டு வந்தது பத்தியோ நான் பாடவே இல்ல சார். நேத்து வாத்தியார் படம் பார்த்துட்டு வந்தேன், அதை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் விஜய். ஏய், எவனா வே? அடிங்க சார். நீ ராஜா கிட்ட பறி கொடுத்த ஜீப்பு துப்பாக்கி. ஐயோ, பாவம் இவன் மாட்டிக்கிட்டானே, இன்னைக்கு என்ன ஆக போதோ? என்ன சாகடிக்கத்தான போற? என்ன அடிச்சா கொன்னுடு. எனக்கு வேண்டியவங்க எல்லாம் என்ன விட்டு போன பிறகு நான் இருந்த அண்ணா இல்லாம போன அண்ணா, என்ன அடிச்சா கொன்னுடு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். You bastard. You call me a bastard? I am an educated man and I am a graduate. I have been brought up in a decent family. You changed me. You have changed me. இந்த காகி சட்டை தான் என்ன மாத்தானது. உங்க டிபார்ட்மெண்ட் தான் என்ன மாத்தானது. அம்மா தங்கச்சின்னு உயிருக்கு உயிரா இருந்தனா, இப்படி அனாதியா திரியா? படிச்சு பட்டம் வாங்கினா, குடிச்சு குடிச்சு குடல் வந்து சாகுற அது எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை, மனசுக்குள்ள இருக்கிற வேதனை. வாங்கம்மா வாங்க. சீன் கேனரி, ஜாக்கி சான், ரஜினிகாந்த், கமலஹாசன், தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், விஜயகாந்த், பாக்கியராஜ், சத்யராஜ், எந்த படமா வேணும்? இந்த மாதிரி படங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம், சாமி படம் இருந்தா கொடுங்க. ஓஹோ, நீங்க சாமி படம் பாக்குறவங்களா? தேவியின் திருவிளையாடல் இருக்குது, இந்தாங்க கொடுங்க. இந்த வயசுல இருந்தே குழந்தைங்களை சாமி படம் பார்க்க வைக்கிறது தான் நல்லது. போங்க, போய் 10 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு சாயந்தரம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. தங்கச்சி, தங்கச்சி. என்னண்ணா? பாசமலருக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கா. பாத்தியா, நான் பூ வாங்கி வர்றதுக்கும் நீ தலை பின்றதுக்கும் கரெக்டா இருக்கு. மலர்களை போல் தங்கை தலை பின்னுகிறாள், அண்ணன் ஆசையுடனே அவளுக்கு பூ சூட்டுகிறான். இந்தா உடவ வளையல் அசத்த. என்னடா இது, தங்கச்சிக்கு திடீர்னு புடவ வளையல்னு தடபுடல் பண்ற? பின்ன என்னம்மா, வர்ற தையில கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கு, இப்பத்துல இருந்து சேர்த்தா தானே முடியும்? டே முரளி, நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்க, உன் தங்கச்சி கல்யாணத்தை லோன் வாங்கி பெருசா பண்ணிருக்கலாம். அதுக்குதான் ஆண்டவன் கண்ணை திறக்கலையே. அந்த ஆண்டவன் கண்ணை திறக்கலாம் என்னம்மா? என் முதலாளி ஆண்டவர் மனசை திறந்திருக்காருல்ல. என்னடா சொல்ற? அந்த கடையிலேயே நான் தான் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். என் முதலாளி தர்ற சன்மானத்துல தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுறம்பா. என்னம்மா கல்யாணம் என்ன ஃபீல் பண்ற? இல்லண்ணா, உன்னையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு போறதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகணும். அம்மா ஏண்டடே, அவளை விட்டு ஒரு நிமிஷம் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அவளை வெளியே போ, வெளியே போன்னு தரத்துல. அது இல்லம்மா, அவ புருஷ வீட்டுக்கு போனா தானே ஏன் லைன் கிளியர் ஆகும். இது மனசுல வச்சு நீ பேசுற. நீ அவன என்னம்மா உடனே திருப்பி கொண்டாந்துட்டீங்க? குடுத்துட்டு போலான் தான் வந்தோம். குடி. வைகுண்ட ஏகாதசி அதுவுமா, கண்ணை முடிச்சு ஒரு நல்ல சாமி படம் பாக்கலாமேனு கேட்டா இப்படி ஒரு கேசட் குடுத்திருக்கியா? பாப்பா பாப்பா, தேவியின் திருவிளையாடல் சாமி படம் தானே? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ட புத்தகங்களை படிச்சு பிள்ளைங்க கெட்டு போறாங்களே, சாமி படம் பாக்கலாமே நினைச்சு வாங்கிட்டு போனா இப்படி ஒரு கேசட் குடுத்திருக்கிய? உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, மான ரோஷன் இல்ல, இப்படி ஒரு குழப்பு நடத்துறதோட பிச்சை எடுத்து திங்கலையா? சாமி பட கேசட் கேட்டா ப்ளூ ஃபிலிம் கேசட் குடுக்கறா சார். இவன் ஒரு சும்மா கூடாது. போடா போடா சார், $1,500 பேசிக்கிறேன்.